ஆண்டவரே இந்த இரவு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவன், எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை அழைத்த தேவன், எங்களை வைத்து இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்ய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மீது இறக்கப்பட்டு உலகத்துக்கு வந்த தேவன், கல்வாரியிலே மரித்த தேவன், எங்களுக்காக உயிரோடு எழுந்த தேவன், எங்களுக்காக திரும்பி வரப்போகிற தேவன், மகிமையின் சுவிசேஷத்தை எப்படியாவது ஆயிரங்களுக்கு அறிவித்துவிட எங்களை பயன்படுத்த சுவாமி. இதற்கென்று உழைக்கிற, இதற்கென்று முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவாதி தேவன் நோக்கி பார்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தவரே, 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டை தேடி வந்த தேவன், அந்தவரே இந்திய தேசத்திலிருந்து அமெரிக்க தேசத்திற்கு வேலை விஷயமாக வந்திருக்கக்கூடிய அறியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தவரே, அவர்களுடைய கண்களை திறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தவரே, யோகா என்று வைத்துக்கொண்டு அந்தவரை உமக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு கண்களை திறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய வாழ்க்கையை நீர் அவர்களுக்கு தர நாங்கள் செஞ்சுக்கிறோம் சுவாமி. அந்தவரை, நாங்கள் வெளியே இருக்கும்போது இது எப்படியாக எங்களை உங்களுடைய சமூகத்தில் இழுத்து கொண்டீரே சுவாமி. அன்பின் கயிர்களால் எங்களை இழுத்தீரே, அன்பின் கைகளால் எங்களை இழுத்திரே சுவாமி. அது போல அவர்களையும் நீர் இழுக்க நாங்கள் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அவர்களுக்கு நீர் புதிய இருதயத்தை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான மெசேஜ் எங்க கூட இருங்க, எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. நன்றி சத்துக்கள். ஏசுராஜா நாமத்தில் வேண்டுக் கொள்கிறோம் ஜீரோ நல்ல பிதாவே. ஆமையன் ஆமே. நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கிரைஸ்ட் ஜீசஸ் சென்டர்ட் நியூ லைஃப், பர்பஸ்ஃபுல் லைஃப், லாங் ஜேர்னி வித் ஹிம். கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, இந்த விசுவாச பயணம் என்று இதற்கு நான் டைட்டில் கொடுத்துருக்கேன். கர்த்தர் நம்ம துக்கங்களிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் நம்மை அழைக்கிறார். காட் இஸ் காலிங் அஸ் ஃபார் டோட்டல் அவைலபிலிட்டி ஃப்ரம் சாரோஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். இதற்கு ஆதாரமாக யாராவது ஒருவர் எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 அதிகாரம் 22 வசனம் முதல் 30 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிக்கலாம். எசேக்கியல் 36 அதிகாரம் வசனம் 22 முதல் 30 வரைக்கும். 36 முதல் 30 வரைக்கும். புதிய வாழ்க்கை, புதிய இருதயம். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புரஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்து நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். புரஜாதிகள் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புரஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை புரஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுக்கு எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவி வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவர்களின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாக இருந்து உங்கள் அசுத்தங்களெல்லாம் நீக்கி
உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் மயிலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆமென். அடுத்ததாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனம் முதல் 36வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனம் முதல் 36 வரைக்கும். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவருக்கு பிரதித்திரமாக, நாங்கள் ஆபிரகாம சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாக இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை புதிய வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். அதாவது நான் டைட்டில் சொல்லும் போதே சொன்னேன், கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை, ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் லாங் ஜேர்னி வித் ஹிம். ஆண்டவர் நம்ம வந்து பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார். முதல் புதிய இருதயத்தை கொடுக்கிற தேவன் பார்த்தீங்கன்னா, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகிறார். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து மனம் திரும்புதல், முதல் அனுபவம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாம நம்ம பரலோகம் போக முடியாது. அது வந்து கர்த்தருக்குள்ளான ஒரு வார்த்தை. ஏன்னா நம்ம வந்து போன வாரம் நம்ம பார்த்தோம், ஒரே வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, சிலுவையின் வழி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு பயணம். அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை வந்து நம்மகிட்ட துவங்கினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்மோடு இருந்து அது எப்போ கொடுத்தார் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம சின்ன வயசுலேயே வந்து ஆண்டவர் வந்து நம்ம உருவாக்கும் முன்னே, சங்கீதம் 139 நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இன்டிமேட்டா ஆண்டவர் நம்ம உருவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து நம்மளை உருவாக்கி அவரோடு இணைந்து பயணம் பண்ண வைக்கிறார் இந்த உலகத்துல, இந்த வராந்திரமான ஒரு வாழ்க்கையில. ஆனா அவருடைய பிரசன்னத்தோட நம்ம நடந்து போகும்போது, நம்ம எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம விசுவாச பயணத்துல வந்து ஒரு நாளும் நம்ம பின்னிட்டு திரும்ப பார்க்க மாட்டோம். இப்போ நம்ம இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கோம். நீங்க வேணா உங்க நீங்க டைரி எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னா, நீங்க வேணா உங்க டைரி எடுத்து அப்படியே ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் பாருங்க. அல்லது நீங்க எழுதுனாலும் பரவாயில்ல, ரீகால் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் 1000 1000. ஆனா நம்ம வந்து அதை நினைக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு வந்து ஒரு புதிய இதயத்தை கொடுக்கிறார். முதல் இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விட்டு நம்ம வரும்போது டெலிவரன்ஸ், நோ லாங்கர் ஸ்லேவ் டு சின், பாவத்தை மேற்கொள்ளும் ஜெயமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தாவியானவருடைய துணிவு, பரிசுத்தாவியானவருடைய துணை. எப்படி வந்து மோசே வந்து சொன்னாரு, ஃபியர் நாட், ஸ்டாண்ட் ஸ்டில், சீ த சால்வேஷன் ஆஃப் த லார்ட், பயப்படாதீர்கள். இப்போ கிறிஸ்மஸ் சீசன்ல இருக்கும் பாருங்க, நீங்க பயப்படாதிருங்கள், உங்களுக்கு பெரிய நற்செய்தி, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பாவத்திலிருந்து விடுதலை, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அழைப்பு. ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாவத்திலிருந்து நம்ம விடுதலை கர்த்தர் நம்ம கொடுத்துறாரு. அப்போ நமக்கு வந்து உள்ளான மனிதன், இன்னர் மேன், அதுல இன்னர் ஊன்ஸ் இருக்கும். அது வந்து கோபமா இருக்கலாம், பழைய பாவங்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவரோடு நம்ம ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நம்ம ஆண்டவர் கூட நம்ம நடக்கும். ஏன் அப்படின்னா, அந்த இன்னர் ஊன்ஸ் வந்து அந்த உள்ளான மனிதனில் உள்ள காயங்கள் வந்து ஆண்டவருடைய 5 காயங்கள் வந்து அதை ஆற்றுகிறது. அதான் குணமாக்கும் தழும்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். கர்த்தருடைய காயங்கள் நம்மளை காயத்தை கட்டுகிறது. நம்மளுடைய அவைக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில நம்ம எங்க இருக்கோம், அதை வந்து ஒரு 3 அல்லது 4
திங்ஸ் நாலு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்து ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தர் வந்து நம்மை துன்பத்திலிருந்து அழைக்கிறார், துக்கங்களிலிருந்து அழைக்கிறார், பாவங்களிலிருந்து விடுதலை செய்து அவரோடு கூட நடக்க வைக்கிறார். நம்ம வந்து ஒரு குவாலிட்டி டைம் அவரோடு கூட இந்த பயணத்தில் நம்ம போகும்போது ஒர்ஷிப் அண்ட் ப்ரேயர், பைபிள் மெடிடேஷன், ஒர்ஷிப் ஆண்டவரை துதிக்கிறோம், ப்ரேயர் ஆண்டவரோடு நம்ம பேசுகிறோம், கர்த்தர் நம்ம டூ வே கம்யூனிகேஷன், ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். அப்போ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு க்ரோ ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங், நல்ல ஒரு கிரகாத்திரமான ஒரு வாலிபன் மாதிரி தைரியத்தோடு பலத்தையும் ஞானத்தையும் மாற்ற வாங்கி ஒரு பீ த சர்ச், ஆண்டவருடைய ஆலயமாகவே நாம் மாறுகிறோம். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நம்ம உள்ளத்துல ஊற்றுகிறார். அப்போ நம்ம நம்ம ட்ரஸ்ட் அவர் மேல வைக்கும்போது வில் நெவர் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சின்ன வார்த்தை, ட்ரஸ்ட், ட்ரஸ்ட் இஸ் அ ஸ்மால் லிட்டில் வேர்ட் பட் இட் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் மீனிங். நம்ம நம்மகிட்ட வந்து ஆண்டவரோடு ஒரு மீனிங்ஃபுல் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கா. ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலே கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எங்க இருக்கும் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் செஞ்சு பார்ப்போம், உண்மையாலே உண்மையிலே ஆண்டவரோடு கூட நடக்கிறோமா அல்லது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். God can take any broken pieces and put together and make a new vessel for his kingdom. உடைந்து போன வாழ்க்கையை ஆண்டவரால் உருவாக்க முடியும், உடைந்து போன வாழ்க்கையை அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவரால் புதுப்பிக்க முடியும். ட்ரஸ்ட், நம்ம வந்து விசுவாசம் இருக்கா நம்ம ஆண்டவரோடு கூட நடக்கக்கூடிய அந்த ஃபெய்த் ஜேர்னியில நமக்கு விசுவாசம் எப்படியாக இருக்கிறது என்பதை நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம், அதாவது ஃபெய்த் சாப்டர், விசுவாச பயணத்துல ஒரு சாப்டர், அதாவது கொஞ்சம் சின்ன ஒரு பேராகிராஃப் வாசிக்கிறேன். 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டான நீருக்கு சுதந்திரவாளி ஆனான். இப்போ இதுல வந்து அந்த 7வது வசனம் 3வது லைன்ல பாத்தீங்கன்னா, தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, பயம் பக்தி, ஃபியர் ஆஃப் த லார்ட், நமக்கு வந்து ஃபியர் ஆஃப் த லார்ட் எப்படி இருக்கு. ஆண்டவரோடு நம்ம வந்து ஆபிரகாம் வந்து ஆண்டவருக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார், ஆபிரகாம் ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அதே நேரத்தில் ஃபியர் ஆண்டவருக்கு உண்டான ஒரு 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 கணம் நமக்கு இருக்கா. இந்த ஃபியர் ஆஃப் காட் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து அந்த வேர்ட் ஆஃப் காட் கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தை பாதைக்கு தீபமாக இருக்கிறது, நம்ம வெளிச்சம், பாதைக்கு வெளிச்சம், ஃப்ளாஷ் லைட் மாதிரி. இப்போ ஃபியர் ஆஃப் காட் இருக்கும்போது வேர்ட் ஆஃப் காட், அப்போ என்னன்னா லவ் ஆஃப் காட் நமக்கு வரும். ஆண்டவர் மேலே ஒரு அன்பு, ஆண்டவர் மேலே ஒரு ஒரு அன்பு, அகப்பே லவ் மாதிரி. அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார், பேதுருவே என்னில் அன்பாக இருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் அன்பாக இருக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி வரும். அப்போ வந்து அந்த உண்மையான ஒரு அன்பு வந்து ஆண்டவர் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். ஃபியர் ஆஃப் காட், லவ் ஆஃப் காட் நமக்கு இருக்கணும். இப்போ ஃபியர் ஆஃப் காட் இருக்கும்போது நமக்கு வேர்ட் ஆஃப் காட் இருக்கும், வேர்ட் ஆஃப் காட் இருக்கும்போது நமக்கு லவ் ஆஃப் காட் வரும். அந்த ஒரு சைக்கிளில் வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு கட்டு விழுந்தாலும் அந்த ஒரு சர்க்கிள் வந்து ஃபுல்லாக வராதுங்க. அதை நம்ம அலசி ஆராய்ந்து பார்ப்போம். எப்படியாக நம்ம ஆண்டவரோடு நெருங்கி சேர முடியும் என்றால், நம்ம பாடி வந்து காஸ் ஒரு உயிருள்ள தேவன், லிவிங் காட் பர்சனலி. இட் இஸ் நாட் அன் ஐடியா ஆர் கான்செப்ட் ஆர் அ டிஸ்டன்ட் மோனாக், அது வந்து ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. உயிருள்ள தேவன், தேவாதி தேவன், அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஸோ ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதை அவைகள் மாத்திரம் நித்தியம் வரைக்கும் நிலைத்திருக்கும், அதை நம்ம வந்து மறந்துடவே கூடாது. விசுவாச பயணத்தில் வந்து
ட்ராவல் பண்ண ஒரு ரெண்டு மூணு பேரை குறித்து நம்ம பார்த்து ஜெபிப்போம். சங்கீதம் 107 அதிகாரம் 23 வசனம் முதல் 30 வசனம் வரைக்கும். சங்கீதம் 107:23 முதல் 30 வரைக்கும். கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனைப் போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது போட் வந்து ஆண்டவரோடு பயணப்படுகிற ஒரு வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அந்த கேப்டன், அந்த ஷிப்ல வந்து கேப்டனுடைய ரோல் ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் தான் வந்து ஷிப்பை எப்படி கொண்டு போகணுங்கிறதெல்லாம் அவர் செய்வார். ஸோ இப்போ ரெண்டு போட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வந்து ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிறார் வித் ஜீசஸ். ஒரு குரூப் ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்த குரூப் வந்து வித்தவுட் ஜீசஸ், இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, இயேசு இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ ரெண்டு வாழ்க்கைக்கும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆண்டவர் நமக்கு ஒரு மறுபிறப்பின் அனுபவம், ஒரு புதிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். பரிசுத்தாவியானுடைய வல்லமை. அப்போ ஆண்டவர் வந்து இந்த பயணத்தில் நம்ம கொண்டு போகிறார். அப்போ பிகமிங் ஹூ காட் இன்டென்டட். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு மாஸ்டர் பிளான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு ஒரு மாஸ்டர் பிளான். அந்த மாஸ்டர் பிளான்ல நீங்க ஃபிட் ஆகணும், நானும் ஃபிட் ஆகணும். அதான் அப்படி நம்ம ஃபிட் ஆகணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ளாக நான் சொல்லுகிறேன், ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வில் பி த பெஸ்ட் ஃபார் காட்ஸ் கிங்டம். நம்ம எல்லாருமே மிட் 30s and 40s இருக்கோம். இன்னும் காலங்களில் வந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃபை வந்து கர்த்தருக்குள்ளாக நாம் மகிமையாக ஓடலாம். ஆனால் ஹவு டு ஃபினிஷ் வெல், எல்லாரும் ஓடுவாங்க, ஆரம்பிக்கலாம். எத்தனையோ பேர் விசுவாச பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம எப்படி முடிக்க போகிறோம் நம்ம அதை பார்த்து ஜெபிக்கலாம். மத்தேயும் 8:23-27 வரைக்கும். மத்தேயும் 8:23-27. அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை லட்சியம், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன், அந்த விசுவாசத்துல வந்து அவங்க குறையா இருக்காங்க. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து படகு அலைகளினால் மூடப்பட்டதாய் பெருங்காற்று வரலாம். ஆனா ஆண்டவர் வந்து நம்மை அதிலே நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, நம்ம எய்ம் எப்படி இருக்கு, உண்மையிலேயே ஆண்டவரை நம்பி பயணப்படுகிறோமா, அல்லது நம்மளுடைய சொந்த முயற்சியையும் மனிதர்களையும் நம்பி பயணப்படுறோமாங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதாவது கர்த்தருக்குள்ளான ஒரு வாழ்க்கை வந்து சர்பாசஸ் ஆல் தி அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு வந்து கர்த்தர் கொடுக்குற சமாதானம் வந்து இந்த உலகம் கொடுக்குற மாதிரி கர்த்தர் கொடுக்க மாட்டாருங்க. யோவானின் சுவிசேஷத்துல 14 சொல்லியிருக்காரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானமும் நிச்சயமானவைகள். பேதுருவில் ஒரு வசனம் இருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. வைத்து விடுங்க அப்படின்னா டோன்ட் கேரி இட் ஓவர், நீங்க வந்து எடுத்துட்டு போகாதீங்க.
உங்களுடைய நினைவுகள் அவர் கீழே கொடுங்க. கர்த்தர் உங்களை சுமந்து செல்லட்டும். அதாவது கர்த்தர் வந்து இந்த வனாந்திரமான வாழ்க்கையிலே தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவது போல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை எப்படி சுமக்கிறார் என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஸோ விசுவாச பயணத்துல வந்து கடல்ல பெருங்காற்று உண்டானாலும் அலைகளினால் மூடப்பட்டது தக்கதாய் காற்று அடித்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்ட அவர் வல்லமை உள்ளவர். அந்த விசுவாசத்துல வந்து நம்ம உறுதியா இருப்போம். அடுத்ததாக மத்தேயு 14:22-28 இதுல எப்படின்னா இந்த போட்ல வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லை. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போட்ல இல்லை என்றால் அது என்ன ஆகும் அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்கலாம். இயேசு ஜனங்களை அடித்து விடுகையில் நம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் துரிதப்படுத்துகிறார், துரிதப்படுத்துகிற தேவன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியினால் அலைகளினால் அலைவுப்பட்டது. இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, பயத்தினால் அலறினார்கள், சத்தம் போட்டார்கள், அலறினார்கள் எழுதப்பட்டிருக்கு. உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதுங்கள். இப்போ உங்க போட்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்காரா? ஒரு பயணியாக இருக்கிறாரா அல்லது கேப்டனாக இருக்கிறாரா? தலைமைத்துவம், ஆண்டவருக்குரிய மரியாதை, ஆண்டவருக்குரிய ஒரு மதிப்பு, ஒரு கர்த்தருக்குரிய ஒரு பயம், அவருக்குரிய ஒரு பக்தி, நோவா பயபக்தி உள்ளவனாகி பயமும் பக்தியும் அந்த கான்செப்ட்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம், நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்குறோம், நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு ட்ரெஷர்ஸ் எவ்வளவு கொடுக்குறோம், ஆண்டவருக்காக நம்ம ஊழிய செய்யறோமா? இங்கு உள்ள ஆத்துமாக்களுக்கு நம்ம தாங்க பொறுப்பு, நம்ம தான் வந்து திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கணும். ஆண்டவர் வந்து அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருக்கு, அந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு நெத்தியில அடையாளம் போடுன்னு இருக்கு. நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் கண்டிப்பா அந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு, இந்திய தேசத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு. எத்தனையோ ஆண்டுகளாக இல்லாத மொழிகளிலே வேதம், எழுத்து கூட இல்லாத மொழிகளிலே கர்த்தருடைய வேதம் இந்த ஆடியோ பைபிளா வந்திருக்குங்க, கர்த்தருடைய கிருபையினால. அது நம்ம ஜெபத்தின் ஒரு ஆன்சர் ஃப்ரம் காட் என்று நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம போட்ல ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் அந்த என்ன ரோல், அவருக்குரிய மரியாதை, அவருக்குரிய இது நம்ம கொடுத்துருக்கோமா? அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம விசுவாச பயணத்துல வந்து எப்படி நம்ம முடிக்க போறோம், ஹவு டு ஃபினிஷ் ஸ்ட்ராங், பவுலனுடைய வாழ்க்கையில பார்த்து நாம் ஜெபித்து முடிப்போம். இப்ப எல்லாரும் விசுவாச பயணத்துல ஓடிட்டு இருக்கோம். ஆண்டவர் நமக்கு நவமான இதயத்தை கொடுத்தார், புதிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். நாம் அவரோடு கூட கடந்து வருகிறோம், அவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து கொண்டு வருகிறோம். அப்படின்னா நம்ம வந்து கர்த்தர் நம்ம எப்படி முடிக்க வைப்பார், இப்போ பவுல அப்போஸ்தலர் வந்து எப்படி ஆரம்பிச்சார்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 20:23-24 கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பவுல் எப்படி அவர் வாழ்க்கையை ஆரம்பிச்சார் அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அகெயின்ஸ்ட் ஆரம்பிச்சார். ஆனா அவருடைய வாழ்க்கையில வந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஒரு பெரிய டேனர் ஆன ஒரு ரிப்பன்டன்ஸ், அவர் ரிப்பன்ட் ஆனதுல இருந்து திரும்பி பார்க்கவே இல்லைங்க. ஆண்டவர் வந்து அவர் கரம் பிடித்து
கடைசி வரைக்கும் கொண்டு போனார். அடுத்ததாக நம்ம 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம். 2 தீமோத்தேயு 4 6 7. ஏனென்றால் நான் இப்பொழுதே தான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இது வந்து பவுல் வந்து ஃபினிஷ் ஸ்ட்ராங். அவருடைய விசுவாச வாழ்க்கையில வந்து அவ்வளோ ஒரு சாலிடா ஆண்டவருடைய அவரோடு கர்த்தருடைய பிரசன்னத்தோடு ஓடுனதுனால 5 வசனம் வாசிக்கிறேன். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பவுல் வந்து நிறைவேற்றினார், கர்த்தர் அவருக்கு பலன் கொடுத்தார். மோசே நிறைவேற்றினார், கர்த்தர் அவருக்கு பலன் கொடுத்தார். யோசுவா நிறைவேற்றினார், கர்த்தர் அவருக்கு பலன் கொடுத்தார். தானியேல் நிறைவேற்றினார், கர்த்தர் அவருக்கு பலன் கொடுத்தார். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும், ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும், நீங்க எல்லாருடைய ஆண்டவரோடு நடந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பயோகிராஃபி எடுத்து அலசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்குன்னு ஒரு ஊழியத்தை கொடுத்திருப்பார். அந்த ஊழியத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க பலனையும் கொடுத்திருப்பார், தைரியத்தை கொடுத்திருப்பார். எப்படி காலேபுக்கு வந்து 80 வயசுல ஒரு பலன் இருந்துச்சான், 40 வயசுல ஒரு பலன் இருந்துச்சான். போத் ஆர் ஈக்குவல். 40 வந்து கானானை பார்க்கும்போது எனக்கு 40 வயசு, இப்போ எனக்கு 80 வயசு. 40 வருஷம் ஆனாலும் ஆண்டவர் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை குறைக்கவே இல்லை. நம்ம உள்ளார மனிதனிலே கர்த்தருக்குள்ளாக பலப்படுவோம். நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து இப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம். ஆனால் ஆண்டவரோடு நீங்கள் நடந்து பார்க்கும்போது அவர் உங்களை வைத்து செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஆத்மா வந்து இந்த உலகத்தின் விலையை காட்டிலும் அதிகமானது. கர்த்தர் உங்களுடைய வழிகளிலே கொண்டு வரக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், ஆத்துமாக்கள் எல்லாருக்காகவும் நாம் பாரப்படுவோம். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ஆண்டவருடைய நாமத்தை அவர்களுக்கு நாம் அறிவித்து விட வேண்டும். நாம் இப்போ ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எங்களுக்கு உள்ள ரெஸ்பான்சிவ் ஹார்ட்டை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புது வாழ்க்கை, நியூ லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு மாஸ்டர் பிளானை வைத்து ஆண்டவரே தொடர்ந்து நடத்தி வருகிறீர் சுவாமி. ஆண்டவரே, எப்படியாக நோவாவுக்கு பயமும் பக்தியும் உள்ளவனாக மாறினது போல, ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஆண்டவரே உம்மோடு நெருங்கி சேர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உம்மோடு சேர்த்து கொள்ளும் சுவாமி. அந்த பயத்தையும் பக்தியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனைவியுடையவன் உண்மையே நம்ப இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வே சுவாமி. ஆண்டவரே, விசுவாச பயணத்திலே கர்த்தாவே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே சுவாமி. நூலாங்க ஸ்லேப் டு சின் என்று சொன்னீரே சுவாமி. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். கர்த்தாவே, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, பவுலை போல அதவரே பின்னிட்டு பாராமல் முன்னே நோக்கி, அதவரே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே என்று சொல்லி ஓடி வர நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நாங்கள் உண்மையோடு முத்தமத்தோடு நிறைவேற்ற தேவாதி தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். அதவரே பவுலை போல அந்தவரே நாங்கள் தைரியத்தோடு முடிக்க, உண்மையிலே முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, காலேபுக்கு கொடுத்தீரே சுவாமி அதே தைரியம். ஆண்டவரே, நீர் எசேக்கியலுக்கு கொடுத்தீரே சுவாமி அதே தைரியம். கர்த்தாவே, நேசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் கொடுத்தீங்களே சுவாமி. தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அவருக்கு பதில் கொடுத்த தேவனே, எங்களுக்கு பதில் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் விசுவாச பயணத்திலே கிறைஸ்டன் சென்டர் லைஃப்ல ஆண்டவரே நாங்கள் உறுதியாக ஓட எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னர் ஊன்ஸ் எல்லாம், ஆண்டவரே உள்ளான மனிதனில் இருக்கக்கூடிய பாவங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி புதிய வகைகளாக மாற்றினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய வாழ்க்கையை நாங்கள் உம்மோடு இந்த வர்ஷிப், பைபிள் ஸ்டடி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும்
ஆண்டவரே ஜெபத்திற்கான நேரத்தை நாங்கள் சரியாக நாங்கள் கொடுத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒரு கேப்பு வந்துவிடாதபடிக்கு கர்த்தாவே அந்த நெருங்கி சேர ஆண்டவரே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கீர், அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறே சுவாமி. உம்மோடு நடக்க அவருடைய வாழ்க்கை அந்த வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க தேவாதி தேவன் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்தரலும் ஆண்டவரே, கரம் பிடித்த தேவன் கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள சுவாமி. விசுவாச ஓட்டத்திலே நாங்கள் தளர்ந்து போகாத படிக்கு தளர்ந்து போன முழங்கால்களை எல்லாம் ஸ்திரப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப நேரத்தை எங்களுடைய வேத வாசிப்பை கர்த்தரின் ஆசீர்வதியும் எங்களோடு கூட தொடர்ந்து இடைபெற சுவாமி. இது யாரும் எங்களோடு கூட இதை கேட்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்க போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தரை தொடர்ந்து நீர் கிரியேச்சு இயேசுராஜாவின் நாமத்தில் நன்றி கொள்கிறோம். வீரோ நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.